हाय हेलो वनकम एंड वेलकम टू माय चैनल इधर एमएस वैक्सवेल सो इन्नी की नम्मे चैनल ला 40 सब्सक्राइबर रीच आयरुक्कु सो इधर सेलिब्रेट पण्ण्र विधमा इन्नी की ना वंदु ओर रेंडु गुड न्यूस सोल्लिट्टु इन्नी की एंद फैक्ट्स पार्क्क पोरेन्नु सोल्लिट्टु अदुक्कु अप्पुरमा वीडियोकुल्ल नम्म पोलाम सो इन्नी की रेंडु गुड न्यूसला मुदल गुड न्यूस एन्नन्नु पार्त्तींगन्ना सो इनिमे ना फैक्ट्स वीडियो पोडुम्बोदु इनिमे 5 फैक्ट्स इल्ल इनिमे ना एप्पवुमे 10 फैक्ट्सा पोड पोरेन् ரெண்டாவது ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சூப்பரான vlog வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் நிறைய பேர் vlog வீட்னா என்னன்னு தெரியாது vlogனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தை பத்தியே ஃபுல் டீடைல एक्सप्लेन பண்றது அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கன்வே பண்றது தான் vlog னு அப்படிን இருக்கும் சோ அதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம இந்த இன்னைக்கு நம்ம birds common birds பத்தியே 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம் சோ அதுக்கு அப்புறமா இனிமே வர டைம்ல 5 ஸ்பெசிபிக் பேர்ட்ஸ் பத்தி தான் நான் வந்து 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொடுப்பேன் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பேரு சுதர்ஷன் நீங்க இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிட்டு அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் முதல் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வைல்ட் ராவன் அதாவது காட்டு காக்கை வந்து ரொம்ப சூப்பரா நம்ம பேசுறத அப்படியே மிமிக்ரி பண்ணும் இல்லனா மத்த சவுண்ட்ஸ் மிமிக்ரி பண்றல புகழ் பெற்றவங்க இந்த வைல்ட் ராவன்ஸ் அதாவது காட்டு காக்கை அப்படினு சொல்லுவோம் ரெண்டாவது ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா வாத்து வந்து சில டைம் பாத்தீங்கன்னா தூங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு கண்ண மூடிட்டு படுத்து தூங்குவாங்க மூணாவது ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து நிக்கலோட weight விட ரொம்ப கம்மி அதாவது நிக்கல் பாத்தீங்கன்னா 5 கிராம் ஆனா ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து 4 கிராம் அதாவது ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து நிக்கலோட 1 கிராம் கம்மி அதே மாதிரி நம்ம பீ ஹம்மிங் பேர்ட் எடுத்துட்டோம்னா அதோட weight just 1.6 கிராம்ஸ் அந்த அளவுக்கு weight ரொம்ப குறைவு அந்த பீ ஹம்மிங் பேர்ட்க்கு நானாவது ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா பழங்காலத்து கிரீஸ் நாட்டில பாத்தீங்கன்னா புறாக்கள் வந்து ஒலிம்பிக் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்காகவும் ஒரு முக்கியமான military information கன்வே பண்றதுக்காகவும் கம்யூனிகேஷன்காகவும் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராஜா கிட்ட இருந்து இன்னொரு ராஜா கிட்ட தூது அனுப்புறதுதான் ஆனா அந்த வெளிநாட்டுக்காரங்க எப்படி புத்தி பாருங்க ஐந்தாவது ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட இனத்திலே ரொம்ப பெரிய கண்களுடைய பேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெருப்புக்கொடி அதாவது ஆஸ்ட்ரிச் ஆறாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 400 பீட்ஸ் அடிக்கு அதாவது அப்புறம் ரொம்ப பறந்துட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது 1000 டைம் per minute அதாவது நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் டாக் தான் அதிகம்னு பார்த்தா பேர்ட்ஸ்க்கு டி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  ஓடும் போல ஏழாவது ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா பறவை இனத்திலே ரொம்ப விஷத்தன்மை அதிக உடைய பறவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூடட் பிட்டுஹூய் அப்படின ஒரு பேர்ட் இந்த பேர்ட் பாத்தீங்கன்னா இந்த பேர்டோட விஷம் பாத்தீங்கன்னா ஸ்கின்லயும் ஃபெதர்லயும் இருக்கும் எட்டாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப வேகமா பறக்கக்கூடிய பறவை என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிகிரைன் ஃபால்கன் அப்படின ஒரு பறவை இந்த பறவை பாத்தீங்கன்னா காத்துல 389 கிலோமீட்டர் per ஹார்ல அவ்வளோ வேகமா பறக்கும் ஒன்பதாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்பட்ரஸ்ன்னு ஒரு பறவை அந்த பறவை வந்து காத்துல பறந்துட்டு இருக்கும் போதே தூங்குமா அதாவது காத்துல அப்படியே வானத்துல பறந்துட்டு அப்படியே தூங்குறது எவ்வளவு சுகம் தெரியுமா அந்த பேர்ட்லாம் குடுத்து வச்சிருக்கணும் 10th அந்த லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கிரே பேரட் தான் உலகத்திலே மோஸ்ட் டாக்கேட்டிவ் பேர்ட் அதாவது ரொம்ப பேசுற தன்மை அதிக உடைய பேரட்டா இருக்குது இந்த பாரட் பாத்தீங்கன்னா 800 வேர்ட்ஸ் பேசுற எபிலிட்டி அந்த பாரட் இருக்குது மத்த பாரட்லாம் வெறும் 50 வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசுற எபிலிட்டி இருக்கும் ஆனா இந்த பாரட்க்கு 800 வேர்ட்ஸ் பேசுற எபிலிட்டி இருக்குது சோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் ஃபேமஸ் ஆகும் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் அந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம MS Voxel சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க நன்றி சைனிங் ஆஃப் फ्रॉम சுதர்ஷன்